பரவாயில்ல கண்டினியூ. Just name as clap. இப்பதான் வண்டி ஹார்ன் அடிச்சு போகணுமா? Hi you guys, hope you all are doing good. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா a small journey video of my small business. மர்க்கா சொல்லே. Journey video of my small business. மர்க்கா மர்க்கா சொல்லே. First time பார்க்குறீங்கன்னா let me explain. I own a small business named as ClassyKnack. இதுதான் அந்த பேஜோட Insta name. So basically நான் என்ன பண்றேன்னா handmade gifts, customized handmade gifts. Without any further delay, let's get into the video. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த ஆர்ட் கிராஃப்ட் டிராயிங் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது ஒரு சைடு ஹாபியாக எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நார்மல் டேல லீவ்ல நான் வீட்டில் இருக்கேன். ஜூனியர் பையன் யோகேஷன் சொல்லிட்டு அவன் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் பிக் அனுப்பி இது எங்கக்கா ஆர்டர் பண்ணணும் இல்லை எங்கே வாங்கணும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி என்னடா இது அப்படின்னு சொல்லி நெட்லலாம் பார்த்துட்டு யூடியூப்லையும் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இது ஈஸியாக தானே இருக்கேன் நம்மளே பண்ணலாமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணி தரட்டான்னு கேட்க அவனும் சரின்னு சொல்ல ஃபைனலைஸ் பண்ணி 450 ரூபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் நான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். இந்த சமச்சீர் இது வந்ததுலேருந்து அவனுக்கு இந்த நிறையா ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி ஸ்க்ராப் புக்கிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த வருஷம் அவன் முடிக்கிறான் அப்படின்னா அந்த யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற பேப்பர்ஸ் இருக்குல்ல ஸ்க்ராப் புக்கில் கலர் கலராக இருக்கும், அதெல்லாம் நான் எடுத்து சேர்த்து வச்சுக்குவேன். நார்மலாக அந்த பேப்பர் இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல, இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். ஸோ அப்படி எடுத்து வச்சிருந்த அந்த கலர் பேப்பர்ஸும் வீட்டில் இருந்த ஃபெவிகால் கம் இதெல்லாம் வச்சுருந்தான் first explosion box நான் பண்ணேன். 450 rupees was my first earning. நாங்களாம் முடிச்சாச்சு, அவங்ககிட்ட டெலிவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் என்னை சுற்றி இருக்க சர்க்கிள் மட்டும்தான் அதை பார்க்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இன்ஸ்டா இருந்துச்சு, பட் நான் அதில் ஒரு ஆக்டிவ் யூசர் கிடையாது, எனக்கு ஒரு அக்கௌண்ட் கிடையாது, நான் ஒரு ஆக்டிவ் யூசர் கிடையாது. எனக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, சுத்தமாக ஐடியாவும் இல்லாமல் இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கும்பேஸ்வரன் அண்ட் சந்தோஷின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஐடியா கொடுத்து தான் நீ ஏன் ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணோம். July 8, 2018 நான் 3rd year படிச்சுட்டு இருந்தேன்னா இந்த இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணேன். சரி இப்போ இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு, பட் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. பேர் வைக்கலையாமா? ஆமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நான் தான் டிசைட் பண்ணேன் ClassyKnack அப்படின்னு. அதை நான் இதை வச்சு சூஸ் பண்ணேன் அப்படின்னா நார்மலாக கிளாஸி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படியே கெத்தா அப்படியே கிளாஸாக இருக்காங்கப்பா அப்படி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படியே கெத்தா அப்படியே கிளாஸாக இருக்காங்கப்பா அப்படிங்கிறத வச்சு சொல்லுவோம் இல்லையா, அதனால கிளாஸின்னு ஃபர்ஸ்ட் வேர்ட் சூஸ் பண்ணிட்டு நாக்குங்கிறது நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா லைக் கிராஃப்டோட இன்னொரு வேர்டு, கிராஃப்டை ரெப்ரசென்ட் பண்ணுற இன்னொரு வேர்டு தான் நாக் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணி ஓகே ClassyKnack நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிதான் வச்சேன். இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. பட் ரீசன்ட் டேஸாக தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது நாக் அப்படின்னா இட் ஹாஸ் அனதர் மீனிங் டூ. லைக் உங்களுக்கு நேச்சுரலாக வர்ற விஷயம் இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஸ்கில்லையோ இல்லை ஒரு எபிலிட்டியவோ டெவலப் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி போராடுறீங்க இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்கில் நீங்கள் அதுக்கு கூட வந்து நாக்கு தான் மீனிங். அம்மா சமல்ல ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. வைஸாக நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்டிங்கே நான் சொன்ன மாதிரி ஸ்க்ராப் புக் பேப்பர்ஸ் வச்சு நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து டிசைனர் சார்ட்ஸுக்கு மாறினேன், அப்புறம் அதுலேருந்து பேட்டர்ன் பேப்பர்ஸ்க்கு மாறினேன். ஸோ பேட்டர்ன் பேப்பர்ஸ் நான் இந்த இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் மோஸ்ட்டாக இது வரைக்கும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு அவங்க பேஜ் ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட இருக்க வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் த ஷீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அது வாங்க ஆரம்பித்தேன், அது வச்சு பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கணும்ட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்து பேப்பர் ட்ரிம்மர் அண்ட் ஸ்கோர் போடாது நான் வாங்கினேன் அமேசான்லேருந்து. நான் கிராஃப்ட் ஸ்பேஸ் ஓரியன்டாக எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரூமில் பெட்டில் உட்காந்து தான், அதுவும் அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபைலுக்குள்ளே போட்டு ஃபைல் வந்து கட்டப்பைக்குள்ளே போட்டு தான் வச்சுருப்பேன். ஸோ எப்போ நான் ஒர்க் பண்ணுறேனோ அப்போ வந்து கட்டப்பை எடுத்து ஃபுல்லாக எல்லாம் பரப்பி வச்சு அது மறுபடியும் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய table room corner two rack stand arrange video cards check corner of the room table three rack stand improve பண்ணிட்டே the gifts the person pair happy birthday happy wedding anniversary like sketch it's good okay but romba complete professionalized theriyadalaya appo vandu sam nu solite enoda friend nu avana vandu yeni adhayum print out eduthu try panna kudadu idea ve irukku nu solite adu try panna andha idea va adapt panna arambichen appo even pricing la vandu na the whole like 500 600 700 1200 1500 indha mari dhaan na pricing vechitirundha appo avan or concept indha art pricing nu solli or concept irukku adha introduce like ipdi panni paaren indha mari dhaan kadaila la use pandranga appo aduna enna nadathudhu therinjudha adha mari pricing panna arambicha so ellame vandu naane kathukittan naane ella kandupidichukittan edha ella kediyadu ella instance lime ipo or periya or turning point ah irukku appadina and எல்லா இன்ஸ்டன்ஸ்லயுமே என்ன சுத்தி இருக்கவங்க சின்ன சின்ன ஐடியா கொடுத்தாங்க அதை நான் எடுத்துக்கிட்டு அதை எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும்னு நான் பார்த்தேன். நீங்க பேஜ்ல போயிட்டு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நான் போட்ட கிஃப்ட்ஸ்க்கும் இப்போ நான் லைக் நான் போட்டுட்டு இருக்கிற கிஃப்ட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் because I have improvised a lot.